ஒரு எம்ப்ளாயியும் ஒரு மேனேஜரும், மீன்ஸ் ஒரு பிஸ்னஸ் ஓனர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயும் ஒரு பிஸ்னஸ் ஓனரும் ஒரு 7வது 8வது மாடியில் நின்று ஜன்னல் ஓரத்தில் நின்று டீ குடிச்சுட்டு இருக்காங்க. கீழே ஒரு காஸ்ட்லியான ஒரு கார் போகுது. அந்த எம்ப்ளாயி சொல்றாரு, சார் அந்த மாதிரி ஒரு காரையாவது என் வாழ்க்கையில வாங்கணும் சார் அப்படின்னு அந்த எம்ப்ளாயி சொல்றாரு. அதுக்கு அந்த பிஸ்னஸ் ஓனர் சொல்றாரு, ஆமா ஆமா சீக்கிரமா நான் அந்த கார் வாங்கினேன், நீ நல்லா வேலை செய். அதாவது நான் வாங்குமாங்கன்னு வேலை செஞ்சா நான் கார் வாங்க மாட்டேன், என்னோட ஓனர் வாங்கிடுவாரு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அதே சைக்கிள் தான் வந்து போயிட்டு இருக்கணும் இல்ல? தட்ஸ் வாட் த டிஃபரன்ஸ். அதுதான் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். உங்களோட ஒட்டுமொத்த லைஃபும் நம்ம கண்ட்ரோல்குள்ள இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி, என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற ஒண்ணு மட்டும்தான். ஒரு சின்ன பொட்டி கடை வச்சிருந்தாலும் அவங்களால சமாளிக்க முடிஞ்ச அளவு கூட 50,000 ரூபா 60,000 ரூபா எம்ப்ளாய்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு நபரால் சமாளிக்க முடியாது.